ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர். சகல நன்மைகளினால் நம்மை நிரப்புகிற நல்ல தகப்பனுக்கே ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்தில் வைத்த அவருடைய பொக்கிஷமான வார்த்தையிலிருந்து, அவருடைய வார்த்தையின் தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையிலிருந்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. சங்கீதம் 119 சங்கீதம் 147 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். ஹல்லேலூயா. இரண்டு காரியம் இதில் இந்த சங்கீதமே அநேக காரியங்களை அவன் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த விஷயங்களை சொல்றதை பார்க்க முடியும். அதில் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனிங்கள், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். ஹல்லேலூயா. ஏன் சத்தமிடுகிறேன்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு காத்திருக்குதல், ஒரு எதிர்பார்க்குதல், வசனம் வர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு எதிர்பார்க்குதல் இந்த சங்கீதக்காரனிடத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை தேடுகிற தேடல் எப்படி இருக்கிறது? தேவன் என்னோடு பேச வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இன்னும் இருக்கிறதா? அல்லது ஏதோ நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து விட்டேன், அதனால நான் சபைக்கு வருகிறேன், அதனால நான் ஜெபம் பண்றேன், அதனால அதாவது ஒரு சடங்காச்சாரமான முறைமைகளை கை கொள்ளுகிற நிலைமையில் இருக்கிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இங்கே ஹி ஹாஸ் அ தர்ஸ்ட், அதாவது ஒரு தாகம் அல்லது ஒரு ஏக்கம் அவனுக்குள்ளே, ஒரு பெரிய ஏக்கம். என்னத்துக்கு? அவருடைய வசனத்துக்காக. 148 வாசிக்கிறோம், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை, ஒழுங்கா என்னால ஜெபம் பண்ண முடியல, ரெகுலரா என்னால பைபிள் வாசிக்க முடியல, இப்படி ஒரு பிரச்சனையை நாம் ஃபேஸ் பண்ணுகிறோம். ஆனால் அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் செய்த ஒரு காரியத்தை நாம் கவனிப்போமானால், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதை பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவன் ஒரு காரியத்தை மிகுந்த கரிசனையோடு அதை வாஞ்சிப்பானாகில் அதை செயல்படுத்துவதிலேயும் தீவிரம் காட்டுகிறவனாய் இருப்பான். ஆமென். அதே மாதிரிதான் கர்த்தர் நம்ம கிட்ட நாம வசனத்தை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த தீவிரம் காட்டுறோமாங்கிறத பார்க்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, இதே 119 சங்கீதத்தில் 165 வசனம் சொல்லுகிறது. 165 வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை நேசிக்கும் பொழுது அவர்களுக்கு இடரல் இருப்பதில்லை என்று சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகளை பேசும் பொழுது இடரல்கள் வருவது அவசியம், ஆனால் இடரல் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அப்படின்னா இடரல் வரும் என்று வேதம் காட்டுகிறது. ஆனால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய புரிந்து கொள்ளுதலை பாருங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னது? கொஞ்சம் பேலன்ஸ் பண்றாங்க இந்த காரியத்தை. எப்படி? வேதத்தை ஒருவன் நேசிக்கும் பொழுது, வேத வசனத்தின்படி அவன் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே இயேசு சொல்றார், துயரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆமென். துயரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், இடரல் இருக்கிறது, ஆனாலும் அவருடைய வசனத்தை நான் கண்ணோக்கமாய் இருக்கும் பொழுது, அவருடைய வசனத்தின்படி நான் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நான் இந்த இடரலை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இதுதான் விஷயங்க. நான் எப்படி ஜெயிக்கிறது? நல்லா கவனிங்க. என் இருதயம்
எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயத்திலிருந்து தான் மகா பெரிய தப்பிதங்கள் வரும் என்று எழுதியிருக்கிறது. இயேசு சொன்னார் இதையெல்லாம். கை கழுவாமல் சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் மனசில் தீட்டுப்படுத்தது, ஆனால் உள்ளேருந்து வெளியே வருது பாரு, இருதயத்திலேருந்து வருது பாரு, இதெல்லாம் தான் தீட்டுப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் பெரிய காரியங்களை சொல்கிறத பார்க்க முடியும். கொலைபாதகங்கள், வேசித்தனங்கள், விக்கிரக ஆராதனைகள், பில்லி சூனியங்கள், இப்படிப்பட்ட களவுகள் இதெல்லாம் எங்கேருந்து வருது? இருதயத்திலேருந்து வருதுன்னு சொல்கிறார். அப்போ இருதயத்திலே எதை நிறைக்க விரும்புகிறோம்? இங்கே வசனத்தை நாம் நிறைக்க ஆரம்பித்து விட்டால், வேத வசனத்தை நான் நிறைவாக்க பழகி கொண்டு விட்டாள், என்ன நடக்கும்? யா என்னையா நடக்கும்? ஆண்டவருடைய வசனம் அப்படியே நிரப்பி 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 நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை பெருக செய்யும், அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை பெருக செய்யும். எந்த சூழ்நிலையிலையும் வீட்டில் எதிர்மறையா சில காரியங்கள் நடக்கும் பாருங்க, அப்ப கூட விசுவாச அறிக்கையிட பண்ணும். யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்? எனக்குள்ள இருக்கிற அந்த வசனம். பைபிள் சொல்லுது, பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இயேசுவானவர் போதித்ததை எடுத்து கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க யோவான் 16 வாசித்து பாருங்க, 14 வாசித்து பாருங்க. இதுல இருந்து வாசிக்கும் பொழுது அவர் வந்து என்ன செய்வார்? இயேசுவானவர் போதித்ததை எடுத்து போதிப்பார். அல்லேலூயா. அப்ப வசனத்தை அவர் சொல்றதுக்கு, வசனத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு முதல்ல வசனத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு அவசியம். அதுக்கு தான் என்ன செய்யணும்? ரெகுலர் மெடிடேஷன். ஹலேலூயா. அப்போ ஒரு ரெகுலர் மெடிடேஷன் நமக்கு அவசியப்படுகிறது. அப்ப தொடர் தியானம் நாம் கவனத்தோடு கவனிக்க வேண்டும். அது எப்படி? நான் தனிப்பட்ட முறையில் ஒன்றை பொறுமையோடு நிதானத்தோடு என் இருதயத்திற்குள் அதை செலுத்தும்படி வாசிக்கிறேன் பாருங்க, அது கிருபை கொடுக்கும். அல்லேலூயா. ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. சில நேரம் சில வசனங்கள் வருது, ஆனால் என்னால் அதை பயன்படுத்த முடியல, அல்லது சில நேரம் எனக்கு அந்த வசனமே மறந்துடுது. சில சொல்றது உண்டு இல்லையா? நானும் பைபிள் வாசித்திருக்கிறேன் பிரதர், ஆனால் இந்த வசனத்தை அது எப்படி அது எனக்கு வந்து அது கரெக்டாக ஞாபகம் விட்டுறதுன்னு தெரில. இதுக்கு தான் பரிசுத்தாவியான ஒரு தேவை, நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்கிறது. எப்படி ஒரு செல்போன் சிக்னல் அதனுடைய நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்க, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு கனெக்ஷன் கொடுக்குறார். அல்லேலூயா. அந்த கனெக்ஷனில் நாம் இருக்கணும், அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ என் இருதயத்தை நான் வசனத்தினால் நிரப்பும் பொழுது எனக்குள்ளே அவிசுவாசம் என்பது இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. விசுவாசம் எப்போ வரும்? ரோமர் 10:17 வாசித்தீங்கன்னா, விசுவாசம் கேள்வினாலே வருதுன்னு சொல்லுது. அல்லேலூயா. விசுவாசம் கேள்வினாலே வரும். ஆமென். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். அவ்வளவுதாங்க. வசனத்தை ஒருவர் வாசித்து வாசித்து இருதயத்தை நிரப்புறோம் பாருங்க, இதுதான் நான் விசுவாசத்திலே ஜெயம் எடுக்க, நான் விசுவாசத்திலே கர்த்தரோடு நிற்க எந்த காரியம் வந்தாலும். இங்க பாருங்க, போதிக்கிற நான் பக்கத்தில் இருக்க முடியாது, ஆனால் அவர் இருப்பார், ஆவியானவர். அப்போ அந்த ஆவியானவர் வசனத்தை எடுத்து பேசிட்டாருமைங்களே, எங்கிருந்து ஒரு சமாதானம் வரும் தெரியாது. இன்னொருவர் எவ்வளவுதான் கம்ஃபர்ட் பண்ணி, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்றேன், இது ஒரு ஆறுதலை தந்தாலும் அதை விட உங்களுடைய பிரச்சனையை சரியாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து நம் இருதயத்தில் போடுறாரு பாருங்க, அந்த வசனம் அதுல உண்டாகுங்க. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? நான் குறித்த ஜாமத்தில் விழித்து அவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும், அவருடைய வசனத்தில் நான் வாழ வேண்டும். உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்கள் இல்லை. அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணி எங்களை ஆளுகை செய்கிறவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எங்கள் இருதயம் உம்முடைய வசனத்தினால் நிரப்பப்பட நாங்கள் வாஞ்சையாய் தேட உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், கிருபை தான். இந்த நாளிலும் ஆண்டவரே கலந்து கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து
தேவ மகிமை பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.